திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கணக்கு தெரியுமா? தற்போது பார்க்கலாம். திமுகவின் மக்களவை தேர்தல் அறிக்கையை படிக்கும் போது 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்களாக வேலை என்றார் ஸ்டாலின். 1 கோடி பேருக்கு மாதம் 10,000 சம்பளத்தில் வேலை என்றால் கூட அதனால் ஆகும் செலவு மாதத்துக்கு ரூபாய் 10,000 கோடி, ஆண்டுக்கு ரூபாய் 1,20,000 கோடி. இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்ட மொத்த சம்பளமே 2,63,000 கோடி தான். அதில் பாதி அளவுக்கு நிதி ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக எப்படி ஒதுக்கப்படும்? தேசிய நெடுஞ்சாலைத்துறைதான் அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதுவும் தமிழகத்தில் எப்படி வேலை கிடைக்கும்? 10,000 ரூபாய்க்கு நவீன கொத்தடிமைகளாக தமிழர்களை விற்க பார்க்கிறாரா கணக்கு தெரியாத ஸ்டாலின்? இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.